கேட்குறோம், கிராப் வேணுமா, இது சிக்கன் வேணுமா கேட்குறோம், நம்ம இது மீன் குழம்பு, இது இந்த குழம்பு கொடுக்குறோம், எதை யோசிக்கிறோம், மீன் குழம்பு எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. கறி குழம்பு வேலை செய்யணும், கறி குழம்பு போட்டு வெட்டுறோம், மீன் குழம்பு போட்டு வெட்டுறோம், பிரியாணி ஸ்வீட் சாப்பிட்றோம், அதெல்லாம் யோசிக்க மாட்டேன்றாங்க. இதெல்லாம் எப்படி வேலை செய்து உள்ளே போயிட்டு. எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவன்றது வேற இல்லை. இப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்லிவிடுவோம், நம்ம வசனத்தை ஈஸியாக சொல்லிவிடுவோம், ஆனால் அந்த டேஸ்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். இப்போ உங்ககிட்ட இருந்து நாங்கள் கேட்கும் போது அந்த கேள்வி எல்லாமே அந்த ருசி பயங்கரமாக வெளிவருது. ஃபஸ்ட்டு இப்போ அடுத்த என்னுடைய கேள்வி என்னென்னா, நம்மளுடைய சபைகளில் ஆத்துமாக்கள் வராங்க, அந்த ஆத்துமாக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான தேவைகளோடு வராங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனையோடு வருவாங்க, இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா எனக்கு வீடு கட்டணுன்ற தேவையோடு வருவாங்க, இன்னொருத்தவங்க குழந்தை ஆசிரியத்துக்காக வருவாங்க, சில பேர் திருமண தேவைகள், சில பேர் வேலைகள் வருவாங்க. ஸோ நம்ம நாம் என்ன பண்ணுறோம், அந்த தேவைகளுக்கு ஜெபிக்கிறோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தோஷப்படுறாங்க, அது அது நடந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபெய்த்லேயே அவங்கள நம்ம இது பண்ணுறோம். ஸோ இதுவே இருந்து, ஏன்னா இங்கே நீடடாக இருக்கக்கூடிய காரியம் இது தான். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தேவையானது, மிஞ்சி போனால் இதை தவிர்த்து வேறு எதுவுமே இருக்காது ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது நித்தியத்தை குறித்து அவங்களுக்கு நாம் சொல்லணுமா? ஏன்னா இப்போ நம்ம நித்தியத்தை பற்றி நான் பேசணுன்னா அந்த ஆத்மா நாளைக்கு வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னுடைய சபையில் ஒரு ஆத்மா குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் என்னுடைய சபைக்கு வருகிற ஒரு ஆஃபரிங்காக இருக்க காரியமோ இல்லை அவங்க மூலியமாக எனக்கு வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமோ எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ நான் இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு நான் நித்தியத்தை குறித்து சொல்லணுமா? இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தப்புன்னு சொன்னேன்னா அந்த திங்கிங்கே முதல்ல தப்பு. அதாவது கிறிஸ்தவம் தான் நித்தியத்தை பற்றி பேசுகிறது, வேறு எதுவும் பேசுகிறது இல்லை. வி ஹாவ் அ வேர்ல்ட் வியூ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் வேர்ல்ட் வியூனா வாழ்க்கை கண்ணோட்டம். எப்படி இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், இந்த வாழ்க்கை முடியும் பொழுது நான் ஆண்டவரோடு கூட இருக்க போகிறேன், அது வந்து முக்கியமானது. அது அது சரியானால் தான் மீதி சரியாகும். ஏன்னா எபிரேயர் ரெண்டாம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ரெண்டாம் அதிகாரம் 14-15 படிச்சிங்கன்னா, பிள்ளைகள் மாம்சத்தின் இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் மாம்ச ரத்தம் உடையவராய் மாறினார். ஏன்னா ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திற்குள்ள இருக்கிற மக்களை விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி செய்தார் அப்படின்னு இருக்கும். மனுஷனுக்கு இருக்கிற ஒரே பயம் மரண பயம். எல்லாருக்குமே, நாட்டுக்காக பிரதம மந்திரியாகட்டும், முதன் மந்திரியாகட்டும், எந்த அமைச்சராகட்டும், எந்த ஐஸ்வர்யவானாக இருக்கட்டும், எந்த நடிகராகட்டும், பயம், மரண பயம், செத்துருவோமோ அந்த பயம் எல்லாருக்கும் தான். வாசுபதி மருந்து வாங்கி போகிறது எதனால? செத்துருவோமோன்ற பயம்தான். ரோட்டில் நடக்கும்போது ஏன் பயப்படுறோம்? எதுக்கிட்டு செத்துருவோமோ பயம். அந்த பயத்தை நீக்குவது கிறிஸ்தவம், அதை எடுத்து சொல்லுவது கிறிஸ்தவ பிரசங்கியார். அது தெளிவாக சொல்ல வேண்டியது அவசியம். இன்னைக்கு சர்ச்சுக்கு வர பர்பஸே மாறிடுச்சு. சர்ச்சுக்கு வர பர்பஸ் மக்கள் தேவையோடு வர்றாங்க. அப்போ இயேசு என்ன பண்ணானா, வந்தவனுக்கு சோறு போட்டார், பிரசங்கம் பண்ணார், பிரசங்கம் பண்ணிட்டு எப்போ சாம்பார் கொடுத்துடலாமே அப்படின்னாரு. ஏன் வெயிட் பண்ணி அமுச்சுக்கலாமே? சீசர் சொன்னாங்க அமுச்சுடுங்க, ஏன்னா வேணாம் சாப்பாடு போட்டு அனுப்பலான்னு சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு, ஆ இதுதான் சரியான ஆண்டவர், இவர் தான் ராஜா. யோவான் 6 அதிகாரத்தில் தேடி வந்துட்டாங்க பின்னாலேயே, என்னங்க ஆண்டவர் உங்களை அங்கே தேடி இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா. அப்போ இயேசு சொன்னார், அழிந்து போகிற போஜனத்துக்காக இல்லை, நித்திய ஜீவனுக்காக செயல்படுங்கன்னாரு. அப்போ ஏன்னா தெரிஞ்சு போச்சு அவருக்கு சாப்பாடுக்கு வந்தீங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அழியாத போஜன பிறகு என்ன செய்யணும் கேட்டாங்க. நீங்கள் விசுவாசிக்கணும்னார். என்னத்தை விசுவாசிக்கணும்னாங்க? தேவகுமார்னு விசுவாசினார். போயிட்டான் நிறைய பேர், சோத்துக்கு வர்றவன், இந்த மாதிரி தேவைக்கு வர்றவன் மட்டும் கொஞ்ச நாள் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சத்தியத்தை எடுத்து தெளிவாக சொல்லுகிற வேலைகளே அந்த தேவையில் வருவார்கள், நித்திய ஜீவனை பெறுவார்கள், உள்ளாகவே இருப்பார், தூணாக மாறுவார்கள். எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு தேவை வச்சு தான் கற்று பிடிக்கிறதே. டாக்டர் சிஎஸ் லூயிஸ் சொன்னார், அவர் இன் குட் டைம் காட் விஸ்பர்ஸ் இன் அவர் இயர்ஸ். எல்லாம் நல்லா போகும் பொழுது காதில் மெதுவாக பேச வராங்க கர்த்தர். ஒரு கஷ்டம் வரும்பொழுது காட் ஷவுட்ஸ் கத்துவாராம். வென் யூ ஆர் இன் டிசீஸ், வென் யூ வென் யூ ஹேவ் பெயின், காட் ஸ்க்ரீம்ஸ். ஒரு வியாதியில் வேதனை பண்ணும் கத்து ஸ்க்ரீம், கூப்பாடு போட வராங்க காதில், என்னை ஏற்றுக்கோ அப்படின்ட்டு. ஸோ நமக்கு என்ன தெரியல அப்படின்னா, இது கிடைச்சா போதுன்னு நினைக்கிறோம். இல்லை, முதல்ல சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இட்லி, அதுக்கப்புறம் தான் சட்னி சாம்பார். நீ சட்னி சாம்பார் கிட்ட என்ன அர்த்தம்? ஒரு ஆக்சுவல் கதையே ஒன்று இருக்குது. ஒரு முன்னால் முதல்ல இட்லி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகாமல் சவுத் தென்னிந்தியா மட்டும் இட்லி வந்த காலத்தில் பஞ்சாப்லேருந்து 60 வந்தாராம். வந்துட்டு சாப்பிட போய்க்காரு, அது எல்லாம் தட்டில் எடுத்து எடுத்து ரெண்டு ரவுண்டாக கொண்டு போகிறாங்க. என்ன பண்ணு கேட்டாராம்,
இட்லினானா என்னன்னு கேட்டு இட்லினா என்ன கேட்டானா அது ரைஸ் மாவில் போட்டு போன பஃப்டு ரைஸ் அப்படின்னாரான் சரி அது குப்பில் ரெண்டுக்கு என்னது என்ன அது சட்னி சாம்பார் சரி இதுக்கு எவ்வளோ அதுக்கு எவ்வளோன்னு கேட்டானா இட்லி தான் காசு சட்னி சாம்பார் ஓசி அப்படின்னானா அப்போ சட்னி சாம்பார் கொடுன்னுறான் பஞ்சாப்கார் இவங்க சொன்னானா கடைக்காரரு இட்லி வாங்கு சட்னி சாம்பார் தன்னால் வரும்னானா அது திருப்பி திருப்பி சொல்கிறேன் இயேசுவை ஏற்றுக்கொள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள் மீதியான தன்னாலே வரும் இந்த மாப்பிள்ளை வேணுன்றது புள்ள வேணுன்றது கடன் தீர்றது நோய் தீர்றது எல்லாத்தையும் கருத்து பலன் வச்சுக்கிறார் ஆரம்பம் எங்கே அவரை ஏற்றுக்கொண்டு வருகிற வேலை நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு வருகிற வேலையிலே வாழ்க்கை புதிதாக பிறக்கிற வேலையிலே அனைத்தும் உண்டு சிம்பிள் காட் இஸ் அ ப்ராஸ்பரிங் காட் ப்ராஸ்பரஸ் காட் காட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி நீ இவரை ஒன்றும் வேணாம் அவர் படைத்த உலகத்தை பாருங்கள் மானாவரியாக படைச்சிக்கிறார் மானாவரியா என்ன அழுகுன்றீங்க என்ன ஓட என்ன கடல் எவ்வளோ ஆறு பிரமாதம் படைச்சி வச்சுக்கிறார் நீங்கள் ட்ரெயினில் போய் பாருங்கள் கொஞ்சம் தூரம் தான் வீடுங்கலாம் அப்புறம் பார்த்தா வெறும் காடாக கிடக்குது அங்கங்கே மரம் வளர்ந்து கிடக்குது யார் யாருக்கு அது இருக்குது பூ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது யாருக்கு அது கர்த்தர் வந்து ப்ராஸ்பரஸ் காட் ஹி வாண்ட்ஸ் எவ்ரிபடி டு லிவ் ப்ராஸ்பரஸ் அந்த தான் ஏதேனும் எல்லாம் பண்ணி வச்சு மனுஷன் கொண்டாந்து வச்சார் வாழ்றான்ட்டு நம்ம பண்ண தப்பு பாவத்தில் விழுந்தது அதை சரி பண்ண நித்திய ஜீவனம் முதல்ல பெற்றுக்கோ மீதியெல்லாம் கூட வருது சார் அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா உங்களுடைய பிள்ளைகளை பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பெரிய ஸ்ட்ரகிள் போராடுறது ஒரு ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் பிள்ளைங்க தான் நிறைய பேர் வருத்தப்படுறதும் உண்டு ஏன்னா அவங்க வெளி ஊழியங்களுக்கு போகிறாங்க எல்லா காரியங்களும் செய்கிறாங்க ஸோ பிள்ளைகள் மூலியமாக என்ன பண்ணுற பிள்ளைங்க இறச்சி பின் அனுபவங்களில் போகல ஏன்னா பிள்ளைங்களுக்கு அந்த ஏற்ற காரியங்கள் கிடைக்கல அப்படின்ட்டு அது அவங்கக்கிட்ட கேட்டனாலும் சொல்லுவாங்க ஸோ உங்களோட பிள்ளைங்களை நீங்கள் எப்படி அவைக்குரிய ஜீவத்தில் வளர்த்தீங்க ஊழியக்காரங்க எப்படி அதை கடைப்பிடிக்கணும்னு விரும்புகிறீங்க இது பண்ணால் அவங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் முதல்லே சொன்னேன் நான் ஆண் ஒன்று பெண் ஒன்று நான் வந்து பாதியில் கிறிஸ்தவன் ஆனதுனால அந்த கிறிஸ்தவ பற்று எனக்குள்ளாக இருந்தது அப்படியே பிள்ளைகளுக்கு அது அந்த கிறிஸ்தவ குடும்பத்தையே வளர்ந்து சர்ச்சிலேயே வளர்ந்ததுனால அந்த இது மனப்பக்குவம் வந்துருச்சு ஆனால் வளரும் பொழுது ஒரு டீனேஜ் வரும்போது ஒரு 14 வயசு 15 வயசு மகனுக்கு வரும் பொழுது இ ஜஸ்ட் வெண்ட் ஆஃப் தி ட்ராக் வழிதீவு போயாச்சு நம்ம வந்து ஊழியத்தில் இருக்கிறோம் மகன் வழிதீவு போகிறான் என்ன பண்ணுறது அப்போது ஐயோ இந்த மாதிரி அப்படி இல்லை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணி வச்சுக்கிறேன் அவர் கண்டிப்பாக எக்கடி போனாலும் செக்கடி தான் வரணும் அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது எக்கடினாலும் செக்கடி தான் வந்தாகணும் பண்ணணும் எனக்கு என்ன அப்படின்னா நல்லா படிக்க வைக்கணும் பெரிய மேதையாக்கணும் அந்த மாதிரி மைண்டில் எனக்கு ஆசை என்ற ஒருத்தர் பேசினார் யூ ஆர் அ ஃபூல் ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கிறது தான் என் வாழ்க்கையில் மேலானது எனக்கு அந்த மதிப்பு உண்டு ஆனால் என் மகன் வரும்பொழுது அவனை பெரிய படிப்பில் இது பண்ணும் அப்படி யோசிக்கிறேன் நான் அவர் கரெக்ட் பண்ணார் என்ன அவனை பைபிள் ஸ்கூல் அனுப்பு வாழ்க்கை பிரமாதமாகிடும் அவனுக்கு அப்படின்னாங்க அமிச்சோம் பைபிள் ஸ்கூல் போனான் 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் போனது 6ஆம் தேதி 7ஆம் தேதி அபிஷேகம் பெற்றாச்சு வாழ்க்கையே மாறிச்சு இன்றைக்கி பெரிய பாஸ்டர் அவர் பெரிய பாஸ்டர் என்ன அப்படின்னா ஏன் ஆசை இருந்தது பாருங்கள் அவர் பெரிய மேதையாகணுன்ட்டு அதை பண்ணியிருந்தேன்னா தப்பாக போயிட்டுருக்கோம் அப்போது பெற்றோர்களுக்கு அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும் நம்ம பிள்ளை பெருசாகணும் எப்படி பெருசாகும் படிக்க வைக்கலாம் ஆனால் தப்பான வழியில் போயிட்டா அப்போ எங்கே பிடிக்கிறது போயிட்டு சொல்ல திருத்த பார்க்கலாம் கைவிட்டு போயிடும்போது ஒன்றுமே செய்ய முடியாது மகளை பொறுத்த வரைக்கும் நோ ப்ராப்ளம் மகளை பொறுத்த வரைக்கும் என்ன 81 பிறந்தா 92 பீச்சில் ஒரு மீட்டிங் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் மீட்டிங் வந்தால் கருத்து மனசில் பேசினார் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டா பிரமாதம் அன்னையிலேருந்து அருமையான வாழ்க்கை பைபிள் வாசிக்கிறது அபிஷேகம் பெற்றது எல்லாம் அருமையான வாழ்க்கை அது அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு அப்படி பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளை பற்றி கஷ்டமே இல்லை நமக்கு பையனை பற்றி மட்டும் தான் இருந்து அது ஏன் அப்படின்னா என் மனசில் இருந்த எண்ணம் அப்படி நம்ம பையனை பெருசாகணும் நமக்கு இல்லாது நம்ம பெறாத நம்ம அவனுக்கு கொடுக்க அந்த மாதிரி நினச்சம் பாருங்கள் அது ஏன் தப்பு அதை ஒருத்தர் கரெக்ட் பண்ணார் அவனை அதை நினைக்காத பைபிள் ஸ்கூல் அனுப்பு பெரிய ஆளாவும் அப்படின்னாங்க சரி வருத்தத்தோடு அனுப்பிச்சேன் ஆசையால் அனுப்பலை வருத்தத்தோடு அனுப்பிச்சேன் அழுதுட்டு தான் அனுப்பிச்சேன் சரி என்னடா போயிட்டாரு என்ன சரியாக படிக்க முடியாது போயிடுச்சு பைபிள் ஸ்கூல் என்ன ஆகும் அப்படி தான் யோசித்தேன் பட் ஆண்டவன் விட்டப்போ பிரமாதமாகிட்டார் ஆண்டவன் இன்றைக்கி ஸ்வீடனில் ஒரு சர்ச்சில் சீனியர் பாஸ்டர் அது மாதிரி இருக்கார் அப்படி ஸோ அது மாதிரி மகளும் வந்துட்டு அவளும் பிரசங்கம் பண்ணுவோம் மகளும் பிரசங்கம் பண்ணுவோம் அவளும் அந்த அதை திங்கிங் மகன் நல்லா படித்தா அதே நேரத்தில் கர்த்தர் கூட இருந்ததுனால
அந்த லெவல்லையே அவள் மாறிட்டு மாட்டான். அதெல்லாம் ஒர்ஷிப் லீடர் அதெல்லாம் அனுப்பும். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஓன்லி திங் பெற்றோர்கள் நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நம்ம புத்தியை பிள்ளைங்க மேலே திணிக்கூடாது. நம்மளை போ, நம்மளை விட நமக்கு என்ன கிடைக்கலையோ அது நம்ம பிள்ளைய கிடைக்கணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கட்டும், ஆனால் அதை பலவந்தம் பண்ணி பண்ணி பார்க்கக்கூடாது. பார்த்து தப்பாக போயிடும். நான் வந்து பெரிய ஆளாக காமிக்கணும் பண்ணவே கூடாது. அப்படி அந்த மாதிரி பண்ணமானது பிரச்சனை வர்றது. நான் ஆக்ட் பண்ணால் தான் எங்கேயாவது போய் தப்பில் மாட்டிக்கிறது. அது பண்ணவே கூடாது. பி ஹம்பிள், எப்போவுமே பி ஹம்பிள். கட்டை கொடுத்த பிள்ளைங்க அதுங்களுக்கு ஜோம் பண்ணி விட்டோம் அப்படின்னா அருமையாக கட்டை செய்வார். இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு சிலருக்கு பிள்ளைங்க வந்துட்டு ட்ரக்கெல்லாம் எடுக்கிறாங்க, இந்த குடியில் ரொம்ப இதாகிறாங்க, எவ்வளோ அடித்து பார்க்குறாங்க, அப்படின்லாம் பண்ணி பார்க்குறாங்க. பெஸ்ட் இஸ் ப்ரே, ப்ரே. அது ஜோம் பண்ணி பார்த்தோமானால் அந்த பிள்ளை அந்த 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 தினமும் பிள்ளைங்க கை வைக்கணும். இயேசுவின் தழும்புகளால் என் மகன் சுகமானால், என் மகள் சுகமான விடுதலை ஆனால் சொல்லி சொல்லணும். அதை வாயில் நம்ம சொல்லணும். என் பிள்ளை பிடிக்குது, என் பிள்ளை இப்படி சொல்லவே கூடாது. அது சொன்னமானால் அது மாறப்போகிறதில்லை. நம்ம இருக்கிறது தான் சொல்கிறோம். என்ன இருக்கணும் அதை சொல்லணும். எப்படி இருக்கணும் பிள்ளை அதை சொல்லணும். அது நம்ம அந்த பெற்றோர்கள்ட்ட இருக்குது. பெற்றோர்கள் பண்ணுற ஒரே தப்பு எல்லாருலேயும் அது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சரி ஏற்றுக்கொள்ளாதவங்க சரி, நமக்கு என்ன இல்லையோ அதை பிள்ளைகள் கொடுக்க பார்க்கணும் ஒரு ஃபோர்ஸ் பண்ண பார்க்குறாங்க. அதில் தான் பிரச்சனை வருது. இப்போ அடுத்தது இன்னொரு கேள்வி என்னென்னா, ஸோ ஊழியக்காரங்களுக்கு அவங்களுடைய ஊழியத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ சண்டேக்கு என்ன போனோம்னா சாட்டர்டே இல்லை ஃப்ரைடே அந்த மாதிரி நேரங்களில் மெசேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். இன்னும் வெளியில் எங்கன்னா ஊழியத்துக்கு போனால் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஆண்டரோட சமூகத்தில் காத்திருந்து தான் இன்னும் நிறைய காரியம். அது மாத்திரம் இல்லாமல் விசுவாசிகளை விசிட் பண்ண வேண்டிய காரியங்கள் இப்படிலாம் இருக்கும் பொழுது அவங்களோட ஃபேமிலியில் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, எல்லாம் மீட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபேமிலி ப்ரேயர்னு ஒன்று இருக்குல்ல, அது அவங்க பண்ணணுமா இல்லை அது பண்ணலன்னா அவங்க பரவாயில்லையா? ஏன்னா இதுலேயே ஊழியத்துலேயே இருக்காங்க, பார்த்துக்கிறாங்க, அந்த ஒரு கேதர் இருக்குது. பாஸ்டர்ஸ்க்கு அவங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர் வேணுமா? நான் அந்த தப்பு பண்ணேன், நான் தப்பு பண்ணேன். ஊழியத்தில் அந்த ஆரம்ப நாட்களில் ஊழியமே பெருசாக இருந்ததுனால வீட்டில் ஜெபம் இல்லாமல் தப்பு பண்ணேன். அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். இல்லை தப்பு, அது கரெக்ட் பண்ணணும். நம்ம நாம கரெக்ட் பண்ணிக்கிறது தான். இன்னொன்று, நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயாவுக்கு ரொம்ப வேலை இருக்குது, அந்த வேலையை பற்றி நம்மள வந்துக்கிறாரு அப்படிம்பாங்க. அது சும்மா அது போய் அது. இப்போது பாஸ்டருக்கு என்ன வேலை? பிரசங்கம் பண்ணுற வேலை. ஒரு தடவை கூப்பிட்றாங்க, பிரசங்கம் பண்ண கூப்பிட்றாங்க. இப்போ நீங்களே கூப்பிட்றீங்க, உங்கள் சபையில் பேச கூப்பிட்றீங்க, வரேன். இப்போ சொல்லி வந்தாச்சு, ஐயாவுக்கு எங்கெல்லாமோ வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்துக்கிறாரு. தப்பு அது, நான் சொல்லிட்டு ஓப்பனாக. ஏங்க எனக்கு வேறு வேலையே கிடையாது, ஒரு வேலை தாங்க, இது தாங்க வந்துக்கிறேன். நம்ம ஆளுக்கு பில்டப் பண்ணுறது. பாஸ்டருங்கன்னா என்னமோ 24 hours அப்படியே பயில் படிக்காங்களாம், அப்படியே ஜோம் பண்ணாங்களாம், அதில் மாய்மாலும் ஏமாத்துற வேலை. எந்த பாஸ்டர் 24 hours ஜோம் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா கதை, ஐயா நம்பர், ஐயா ஜோம் பண்ணுறாரு, ஐயா ஜோம் பண்ணுறாரு, சும்மா கதை. நீ உனக்கு எப்படி தெரியும்? நானாக தான் அங்கே தான் இருக்கிறேன், ஒரே குட்டியில் தான் இருக்கிறேன், நானும் தெரியாது என்ன. சரி, நீ எவ்வளோ பயில் படிப்பேன்? இப்போ படிக்க வந்தேன்னா ஏசாயம் போய் ஃபுல்லாக படிச்சுடுவேன், 60 hours படிச்சுடுவோம் நான். சரி, அந்த படிக்கிறோம், எழுதி வச்சிடறோம், ரைட்டு. குடும்பத்தை பார்க்குறோம், கடைக்கு போகணுமா செய்யணும், அதெல்லாம் செய்கிறோம். பிள்ளைகளோட வேலை விளையாடுறோமா செய்யணும், அதெல்லாம் இட்ஸ் எ பார்ட் ஆஃப் லைஃப். ஒரே நான் ஊழியக்காரனே ரொம்ப பண்ணக்கூடாது, பிகு பண்ணக்கூடாது. அப்படியே கணமோட்டு சோதரம் சோதரம் அல்ல, இதெல்லாம் தப்பு அது. ஏன்னா அதை வந்து இட்ஸ் எ மாய்மாலம் பரிசீலனை அப்படி தான் இருந்தானுங்க. அதை எந்த நம்மளும் பண்ணுறானுங்க, அது தப்பு அது. எனக்கு வேலை இருக்குது எனக்கு இல்லைன்னு சொல்ல. இப்போ நிறைய சர்ச் விசிட் போகணும். ஒரு இப்போ வந்து கொரோனா காலம் விட்டுருங்க, பொதுவாக வந்துட்டு வியாழன் வெள்ளி அந்த மாதிரி டைமில் போகணும். போயிட்டு 8:30 போய்ட்டு திரும்பி போயிடணும். விசிட்டிங் போனோம்னால் மனைவியோடு போகணும், தனியாக போகக்கூடாது, தனியாக போகக்கூடாது. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தனியாக போகவே கூடாது. எக்காரணம் கொண்டோம் அப்படியே போயிட்டு அந்த சிஸ்டர் ஞாபகம் வந்துச்சு பார்க்க வந்தேன், நோ. அப்படி யாராவது வீட்டுக்கு வந்து உள்ளே அனுமதி போன அனுமதிக்காதீங்க. யாரும் ஊழியக்கார் வருவான், ஓ ஸ்தோத்திரம் சிஸ்டர், இந்த பக்கம் வந்தேன், உங்கள் ஞாபகம் வந்துச்சு பார்க்க வந்தேன், எப்போ அப்படியே போ சொல்லிடணும். உனக்கு என்ன எங்கே வேலை? அது இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காரசாரமாக சொன்னால் மக்கள் மனசு கஷ்டப்பட்டுரும். பட் தட்ஸ் அ ரைட் திங் டு டூ. அது நாளைக்கு யோசிப்பாங்களே, சொல்லும் போது அது கோபம் எல்லாமே இருக்கும், ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னது கரெக்டாக சொல்லுவாங்கல்ல, அது இருக்குது. அது நம்மளே தெரிஞ்சுக்கணும். அப்போது ஊழியன்ற போது கனமான ஊழியம், மரியாதைக்குரிய ஊழியம், அதை நான் தான் காப்பாற்றிக்கணும். இப்போது மரியாதைக்குரியவன் சொல்லிட்டு நான் மடத்தனம் பண்ணேன்னா தப்பு இல்லாது. நானே வந்து என் மனைவி நான் ஒரு கேள்வி நடத்திட்டு பிள்ளைகளை சரியாக பண்ணும்போது தப்பு இல்லாது. அப்போ எனக்கு அந்த ஒரு அந்த என் ஆண்டவரை பற்றிய ஒரு சரியான ஒரு தெளிவு இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், அது தெரியணும். அது அந்த இருக்கும் மனால் நல்லாகும். அது
பசா அப்புறம் இன்னொரு உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் ப்ரேயர் போகும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி போகும்பொழுது, ப்ரேயர்ன்றது ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் பர்சனலாக தேடி போகும் பொழுது ஒவ்வொரு தடவையும் உங்களுக்குள்ளே ஒரு வாஞ்சா இருக்கும், இது ஆண்டவர்கிட்ட நான் கேட்கணும்னு விரும்பேன் அப்படி எப்போவுமே உங்களுக்கு அந்த ஒரு தோணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ப்ரேயர் லைஃப் போகும்பொழுது இது போதும், இந்த இது போதுன்ற அந்த டைம் வரும்பொழுது தான் நான் அதை விட்டு எழுந்து வருவேன் நான் அப்படின்னும் போது அதை பற்றி நீங்கள் சொன்னாங்க. மோஸ்ட்லி ஜபெல்லாம் வந்துட்டு ஒரு மணி நேரம் ஜபம்னா பெருசே கிடையாது, பண்ணுவோம் அதெல்லாம். ஆனால் அந்த ஜெபத்தோடு எனக்கு வேதம் வாசிக்கிறது பெரிய ஒரு ஆர்வம். வேதத்தை படிக்கும் பொழுது கற்று காமிக்கிறார் என்ன செய்யுது, என்ன போகிறப்போகுது, என்ன செய்யுது அப்படின்னு காமிக்கிறார். அப்போ எழுதி வச்சுக்கிறேன் புக்கில், ஒரு வாசிக்கும்போது வசனத்தை அது என்ன பல தடவை வாசித்திருப்பேன், அந்த வசனத்தை காமிக்கும்போது எழுதி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு நாலு மணி நேரம் வாசித்தினேன் அப்படின்னா சில சமயத்தில் வந்து அரை மணி நேரம் படித்து முடிச்சுடுவேன் போதும் அப்படின்னு வந்துடும். நிறைய புக்ஸு வாசிக்கிறது, இந்த ஆவிக்குறி புஸ்தகம் வாசிக்கிறது, அதில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய தாட் ப்ராசஸ் இஸ் பீங் ரிஃபைன்டு பை காட். மீதி அந்த தேவை சொல்கிறீங்கள மீதி எல்லாம் உலக பிரபலம் தேவை, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பி சப்ளைடு. ஹவு டு டிவலப் அவர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட், தேட்ஸ் மை மெயின் எய்ம். ஸோ ஃபார் தேட் ஐ ஸ்போர் மை செல்ஃப் இன் டு காட்ஸ் வேர்ட் அண்ட் அதர் புக்ஸ் டூ தேட். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஏன்னா ப்ரேயர் சொன்னீங்க, தென் வந்து பைபிள் ரீடிங்கை நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் பண்ணுறேன்ட்டு. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கும் பொழுது நீங்கள் ப்ரே பண்ணிங்களா, பைபிள் ரீட் பண்ணிங்களான்னு நம்ம கேட்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லுவாங்க 5 மணி நேரம் ப்ரே பண்ணிட்டேன் பாஸ்டர் நான் அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க. 4 மணி நேரம் பண்ணிட்டேன் பாஸ்டர், அப்புறம் பைபிள் ரீட் பண்ணிங்களா, டைம் இல்லை கிடைக்கல பாஸ்டர் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஜபமும் இந்த பைபிள் ரீடும் ஏன்னா ஒன்று பண்ணால் போதுமா இல்லை இது ரெண்டுமே வேணுமா, இப்படி பண்ணாதவங்களுக்கு நம்ம நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? ஒன்று பேதுரு 2 அதிகாரம் வாஸ்தமானால், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் அப்படின்றது. யோசுவா 1:9, சங்கீதம் 1 அதிகாரம் படிச்சிங்களானால், தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட் இஸ் கிவன். கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாயிருந்து அன்பு செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால் உரமாக நடப்பட்டு தன் கால தன் கனியை தந்து இலை உதிரி அதற்கு மரத்தை போல இருப்பான். நிறைய நான் பைபிள் ஸ்கூலில் டீச் பண்ணிக்கிறேன், நிறைய பிள்ளைங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நான் ஒரு வசனம் வாசித்துட்டு தியானம் பண்ணுறேன் பாஸ்டர் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன் சட்டியில் தான் ஆப்பியில் வரும், சட்டியிலேயே ஒன்று சுரண்டணும், சட்டி நிறையணும் முதல்ல, வசனம் நிறையணும் வாழ்க்கையில், அப்போ தான் ஜெபம் பண்ணி எதை ஜெபம் பண்ணுவேன் நீ சனமும் என்ன ஜெபம் 4 மணி நேரம் கேட்டு பாருங்க, யாட்டியாவது 4 மணி நேரம் பண்ண சொல்கிறாங்கல்ல, ஓப்பனாக கேளுங்க என்ன ஐயா பண்ணிங்க 4 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க கரெக்டு, என்ன பாயிண்ட் சொன்ன சொல், ஒரு பாயிண்ட் சொல்ல தெரியாது உருப்படியாக. நான் குறைவாக சொல்கிறதில்ல, பட் தேட்ஸ் ஹவ் தே ஆர் சீட்டிங் பீப்புள். நான் வந்து 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், ஐயா முழங்காலே நிற்பார் அப்படிமானுங்க. என்னது இது, பைபிள் தெரியுமா, பைபிள் வாசிப்பேன். அதாவது வேதமும் வாசிக்கணும் ஜெபமும் வேணும், வேத வாசிப்பு அறிவு கொண்டு வருது, பாவின்னு வருது, அந்த அந்த ஜெபன்றது அந்த அறிவை நமக்குள்ளே கொண்டு ஞானமாக மாற்றி கொடுக்கறது, ரெண்டும் மிக மிக அவசியம். அதனால தான் எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் கேட்குற கேள்வியாக தான், எவ்வளோ பைபிள் வாசித்த அந்த மாதிரி. ஏன்னா ஒரு அதிகாரம் நோ மஸ்ட் ரீட் 10 சாப்டர்ஸ் இல்லை அப்படி வாச நிறைய மாதம் விளங்க மாட்டேங்க பாஸ்டர். பொன்சாமி ஹோட்டலு இல்லைன்னா அஞ்சபுரம் ஹோட்டலு போகிறோம், நிறைய போடுறாங்க, கேட்குறோம் கிராப் வேணுமா இது சிக்கன் வேணுமா கேட்குறோம், இது மீன் குழம்பு இது இந்த குழம்பு கொடுக்குறோம், எதை யோசிக்கிறோம் மீன் குழம்பு எப்படி வேலை செய்துன்ட்டு, கறி குழம்பு வேலை செய்யணும் கறி குழம்பு போட்டு வெட்டுறோம், மீன் குழம்பு போட்டு வெட்டுறோம், பிரியாணி ஸ்வீட் சாப்பிட்றோம், அதெல்லாம் யோசிக்க மாட்டேன்றாங்க. இதெல்லாம் எப்படி வேலை செய்து உள்ளே போயிட்டு வைத்த ஃபுல்லாக நடிச்சிருக்காங்கல்ல, அதே தான் வசனம். விலங்கன்னா தேவையே இல்லை எனக்கு, விளங்கவே லேவி எனக்கு விளங்கவே மாட்டேது, விளங்க வேண்டாம், நீ மீன் திங்கிற விளங்க தான் என்ன உனக்கு தின்னு, அதே மாதிரி லேவி ராமத்து பொறுத்து உள்ளே போடு. யாரையும் படிக்க மாட்டாங்க, இல்லை படிக்கணும், படிக்க படிக்க தான் விளங்கும் ஃபஸ்ட்டு. அது நான் இந்த வார்த்தையின் முக்கியத்துவம் நீங்கள் புரிஞ்சதுனால தான் சர்ச் ஆஃப் த வேர்ட். ஆமாம் வச்சுங்களா, அது எப்படி சர்ச்சுக்கு அந்த நேம் சூஸ் பண்ணீங்க? நான் சூஸ் பண்ணல, எங்கள் அத்தை சூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த சர்ச் வந்துட்டு 1955 என் ஒய்ஃபோட அப்பா பாஸ்டர் பிரபுதாஸ் அவங்க ஆரம்பித்தது, அவங்களும் அவங்க அவங்க அப்பாவும் சேர்ந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. அது ரொம்ப அவர் வந்து 1988 வரைக்கும் அவர் பாஸ்டராக இருந்தார். அப்புறமா இறந்துட்டு அவர் கத்திர சேனந்து போன பிறகு எங்கள் அவருடைய மனைவி கமலா பிரபுதாஸ் எங்கள் அத்தை அவங்க இந்த சர்ச்சை பார்த்துட்டு வந்தாங்க 88 வரைக்கும். 90 அப்போ நான் வேறு இடத்துல இருந்தேன்,
86லேருந்து வருடத்து ஊழியத்தில் இருக்கிறேன். அப்போது கர்த்தர் சொன்னார், 90வது வருஷம் இந்த சர்ச்சை போய் எடுத்து நடத்தின்ட்டு இங்கே வந்து வேலை செய்ய அப்படின்னார். அப்படி தான் இங்கே வந்து எடுத்தேன். எடுக்கும்போது எங்கள் அத்தை வச்ச பேர் இது வச்சு அந்த சமாசனும் போது அவங்க அந்த பேர் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அதே பேர் பேரை மாற்றினா நாங்கள் அருமையாக இது பேர் அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் அதிகமான வார்த்தைகளை ஷேர் பண்ணுறீங்க, அது கரெக்டாக வார்த்தையின் ஆலயம் வார்த்தையாலயம் அப்படின்னு. இப்போ கடைசியாக உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களோட தரிசனம் நீங்கள் அதில் நான் செய்யணும்னு இன்னும் அதிகமாக என்னை பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, என்னை உந்திட்டு இருக்க ஒரு காரியம் அப்படின்னா என்ன? உலகத்தை வென்று இயேசு உயிர்த்தார் ஆர்ப்பரி, அழகினை வென்று அகிலம் சிறந்தார் ஆர்ப்பரி, இந்த உலகம் முழுவதிலையும் இயேசுவின் நாமத்தை எவ்வளோ உயர்த்தி பிடிக்கணுமோ உயர்த்தி பிடிக்கணும். ஏராளமான மக்கள் எங்கள் பகுதியில் இருக்கிறவங்க அந்த ஓட்டேரி புரசவாக்கம் பெரம்பூர் எவ்வளோ மக்களுக்கு இந்த ஆண்டவரை பற்றி சொல்லி இந்த நித்திய ஜீவனை பற்றிய ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணது ஒரு ஆர்வம். இயேசுவை போல ஒரு ஆண்டு உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரே ஆண்டவர் இயேசு மட்டுமே, அவரே ஆண்டவர், அவரே இரட்சகர், அவரை அன்றி வேறு ஒரு நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே அவர் நாமமே இல்லாமல் வேறொரு நாம கட்டளையிடப்படவில்லை. அதை மக்களுக்கு சொல்லணும், அதை நயமாக சொல்லணும், மக்களை விளங்குறவர் சொல்லணும்னு ஆசை. ஓகேங்க பாஸ்டர். பாஸ்டர் இன்றைக்கி உங்ககிட்ட நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்குமே நீங்கள் பதில் சொன்னீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவன்றது வேற இல்லை. இப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்லிவிடுவோம், நம்ம வசனத்தை ஈஸியாக சொல்லிவிடுவோம். ஆனால் அந்த டேஸ்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். இப்போ உங்ககிட்ட நாங்கள் கேட்கும்போது அந்த கேள்வி எல்லாமே அந்த ருசி பயங்கரமாக வெளிவருது. இந்த டேஸ்ட் இப்படி தான் இருக்கும், இந்த டேஸ்ட் ஒவ்வொன்றத்தையுமே நீங்கள் அதிகமாக ருசித்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக. அது எனக்கு மாத்திரம் இல்லை, பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸுக்குமே இது பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக வியூவர்ஸ்க்கு நீங்கள் எதனா சொல்லணும்னு விரும்பினா சொல்லலாம். ஒரே வார்த்தை தான், தயவு செய்து அதிகமாக வேதம், கிறிஸ்தவ மக்களுக்கு தயவு செய்து அதிகமாக வேதம் வாசியுங்கள். நீங்கள் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளார்கள் இருப்பீர்களே ஆனால், 1969 வருஷம் அக்டோபர் மாதம் 23rd வியாழக்கிழமை காலையிலே 10:30 56 பிரசவாக நெடுஞ்சாலையிலே பெரியவர் ஒரு சொன்ன வார்த்தை அது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கை உங்களுக்கு புதியதாய் பிறக்கும். அதுவே நான் சொல்கிற வார்த்தை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். எங்களோட வந்தது வியூவர்ஸ் பார்த்துட்ருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதத்தை செய்வார். நம்ம தொடர்ந்து இன்னொரு ஒரு தேவ மனிதரோடு நாம் நான் கண்ட தேவ மனிதர் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ. ஸ்தோத்திரம்.